ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில முக்கியமான தகவல்லாம் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னன்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம், மிஸ் பண்ணுறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் தகவல் என்னன்னா, வரும் 31ஆம் தேதி வரை ஆசிரியர்களுக்கெல்லாம் பயோமெட்ரிக் வருகை பதிவு விலக்கு அளிக்கப்படுவதா பள்ளி கல்வித்துறை தெரிவிச்சிருக்காங்க. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதா பள்ளி கல்வித்துறை தெரிவிச்சிருக்காங்க. வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி வரை பயோமெட்ரிக் வருகை பதிவில் இருந்து தமிழக பள்ளி ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமா டெல்லியில பயோமெட்ரிக் வருகை பதிவுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து தற்போது தமிழகத்திலும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக, ஏப்ரல் 21 முதல் கோடை விடுமுறை விடப்பட உள்ளதால் அனைத்து வகுப்புகளுக்கும் பாடங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு வந்து தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் +2 மார்ச் 2, +1 மார்ச் 4 பொதுத் தேர்வுகள் தொடங்கின. 10ஆம் வகுப்பு வரும் மார்ச் 27ஆம் தேதி தேர்வுகள் துவங்க உள்ளன. இதற்கிடையே 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான 3ஆம் பருவ தேர்வுகளை ஏப்ரல் 1 முதல் 20ஆம் தேதிக்குள் விரைந்து முடிக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருக்காங்க. ஏப்ரல் 21 முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் கோடை விடுமுறை விடவும் தீர்மானித்திருக்காங்க. அதற்கேற்ப பாடங்களை விரைந்து நடத்தி மாவட்ட அளவில் நடத்தப்படும் 3ஆம் பருவ தேர்வுகளை விரைந்து முடிக்க வேண்டும் என முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்ததா, பள்ளிகளை திறந்த வெளியில் சத்துணவு பராமரிக்க கூடாது என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு தமிழக அரசின் சார்பில் வந்து மதிய உணவு வழங்கப்படுகிறது. இதற்கு சத்துணவு கூடங்கள் அமைக்கப்பட்டு பள்ளி வளாகத்திலே உணவு தயாரித்து விநியோகம் செய்யப்படுகிறது. பள்ளி மாணவர்களை பள்ளி வளாகத்தில் திறந்த வெளியிலும் நடப்பாதையிலும் அமர வைத்து மதிய உணவு பரிமாறுவதாக புகார் எழுந்திருக்கு. இந்நிலையில் பள்ளி வகுப்பறை கூடங்களை வைத்து உணவு பரிமாறும்படி பள்ளி கல்வி அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்காங்க. இது தொடர்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அதன்படி மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் சேதமடைந்து பயன்படுத்தப்படாமல் உள்ள வகுப்பறைகளை உணவு வருந்த கூடங்களாக மாற்ற அதன் விவரங்களை உடனடியே அனுப்பி வைக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் தங்கள் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் சேதமடைந்து பயன்படுத்தப்படாமல் உள்ள வகுப்பறை விவரங்களை ஒரு மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. அதுக்கு உடனடியே அனுப்பி வைக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்ததாக, இந்தியாவில் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வரதுனால சளி, காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என தமிழக பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் அனைத்து துறைகளுக்கும் வைரஸ் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. மாணவர்களுக்கு இரும்பல் தும்பல் வரும்போது கைக்குட்டைகளை பயன்படுத்த வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. மாணவர்களால் தங்கள் கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும். கூட்டமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். காய்ச்சல், சளி போன்ற அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்த பதிவில் பார்த்த பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.